வணக்கம், நான் டாக்டர் ராஜிய ரவி. இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செல்ஃப் அவேர்னஸ் உடைய செகண்ட் பார்ட், ஷேடோ அண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ். இதை வந்து நம்ம சைக்கலாஜிக்கலாக தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஷேடோ. இந்த ஷேடோ அப்படின்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து கான்ஷியஸாக அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் ஷேடோ. பொதுவாக எதை அக்செப்ட் பண்ண மாட்டோம்னா, நம்ம எதை எதிர்மறையான ஒரு விஷயமா நினைக்கிறோமோ, எதை ஒரு ஒழுக்கக்கேடான விஷயமா நம்ம நினைக்கிறோமோ, அது நம்மளுக்குள்ளே இருந்ததுன்னா அது நான் இல்லை அப்படின்னு நம்ம கான்ஷியஸாக அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் ஷேடோ. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, யாராவது ஒருத்தவங்கள்ட்ட போய் நீங்கள் உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களோட நெகட்டிவ் பார்ட் என்னன்னு கேளுங்களேன். பெரும்பாலான பேர் சொல்கிறது என்னென்னா, எனக்கு கோபம் அதிகமாக வரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் அந்த கோபம் எதனால, அந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு சுயநலம் இருக்கலாம், அந்த கோபத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அருவறுப்பு தக்க எண்ணங்கள் இருக்கலாம், அந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு பொறாமை இருக்கலாம், அந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு சோகம் இருக்கலாம், இல்லை அந்த கோபத்துக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு எமோஷன்ஸை வந்து அடக்கி வைக்கிறதுனால இருக்கலாம், இல்லை அந்த கோபத்துக்கு பின்னாடி லோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனாலையும் கோபமாக வெளிப்படலாம். ஸோ கோபத்துக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது, சும்மா கோபம் வரப்போகிறது கிடையாது. இந்த நிறைய காரணங்கள் எதுவாக வேணாமல் இருக்கலாம். இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, நம்ம அவ்வளோ யாருமே நம்ம சொல்ல மாட்டோம், எனக்கு உங்களோட நெகட்டிவ் என்னன்னா நான் நிறைய பொறாமப்படுவேன், நான் ரொம்ப சுயநலமாக இருப்பேன் அப்படிங்கிறத யாருமே அதை சொல்ல மாட்டோம், அவ்வளோ சீக்கிரமாக வெளிப்படையாக சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்மளோட சொசைட்டியில் அதை வந்து ரொம்ப நெகட்டிவாக லேபிள் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதை பற்றி யாருமே நம்ம சொல்ல மாட்டோம், நம்மளுக்குள்ளே இருக்கிறதே ஒத்துக்க மாட்டோம். ஆஃப்டர் ஆல் நம்மளாம் ஒரு ஹியூமன் பீயிங்கு தான், எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் எல்லா நெகட்டிவிட்டியும் இருக்கதா செய்யும், நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கதா செய்யும். நெகட்டிவ் எமோஷன்ஸை யார் தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய நெகட்டிவையும் பாசிட்டிவையும் வெயிட் பண்ணி அதாவது எடை போட்டு வச்சு அந்த பாசிட்டிவாக அழகாக ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஷேடோங்கிறது என்ன, நம்மள்ட்ட இருக்க நெகட்டிவிட்டியை நம்ம அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறது ஷேடோ. ஏன் அதை அக்செப்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணலைன்னா என்ன ஆக போகுது, நம்ம வெளியில் அக்செப்ட் பண்ண சொல்ல, நம்ம நம்மளுக்குள்ளேயே அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறத ஷேடோ. அக்செப்ட் பண்ணலைனா என்னாகும் அப்படின்னா, அங்கே தான் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ப்ரொஜெக்ஷன் இதை வந்து நான் சைக்கலாஜிக்கலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா என்னென்னா, எந்தெந்த குவாலிட்டி நம்மள்கிட்ட இருக்கிற குவாலிட்டியை நம்ம டினை பண்ணோம், இது நிராகரிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம அடுத்தவங்கள்கிட்ட பார்க்க ஆரம்பிக்கிறோம். உதாரணத்துக்கு சில கணவன் மனைவி கூட வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கும். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை வந்து எப்பயுமே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாரு, வேற யாராவது இல்லீகல் கான்டாக்ட்ஸ் இருக்குதா, எப்போ பார்த்தாலும் எது பண்ணாலும் ஒரு சந்தேக பார்வையோடு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த ஒய்ஃபானவங்க அப்படி இருக்கிற அந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸ் இருக்காது, அவங்க அந்த மாதிரி நேச்சரே இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டே இருப்பாங்க. காரணம், அந்த ஹஸ்பண்டுக்குள்ளே இருக்கிற அந்த இன்செக்யூரிட்டி, அந்த சந்தேக புத்தி, அவங்களுக்கு வந்து அவங்களே வந்து அந்த மாதிரி ஒரு நேச்சர், நெகட்டிவ் நேச்சராக இருக்கிறதுனால அதை அவங்க அக்செப்ட் பண்ணாதனால தான் அவங்களோட பார்வை அடுத்தவங்கள பார்க்குறப்ப அப்படி தோணுது. இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம், அதில் வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து அவங்க முன்னாடியோ இல்லை ப்ரீவியஸாக அவங்க ஒர்க் பண்ண ஆஃபீஸ்லேயோ இல்லை கரண்ட் சுச்சுவேஷன்லேயோ அவங்க சீக்கிரமாக ஆஃபீஸை விட்டு கிளம்புறது, இல்லைன்னா லேட்டாக வர்றது ஆஃபீஸ்க்கு, இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அடுத்தவங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, என்னதான் சீக்கிரம் கிளம்புற, கரெக்ட் டைம் கிளம்புறவங்கள கூட வந்து என்ன சீக்கிரம் கிளம்புற, ஏன் இவ்வளோ லேட்டாக வர்ற அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மை அதுக்கு பின்னாடி இருக்க உண்மையை ஆராய மாட்டாங்க, ஆனால் ஜென்ரலாக ப்ளேம் பண்ணுவாங்க இல்லையா, அது ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஷேடோவை அக்செப்ட் பண்ணாததுனால அவங்களோட பார்வை அப்படி தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஷேடோவை என்னைக்கு நம்ம நிராகரிக்கிறோமோ, ஷேடோனா நெகட்டிவ், நம்மளுடைய நெகட்டிவ் நேச்சர், நெகட்டிவ் கேரக்டர், ஆர் நெகட்டிவ் வீக்னஸ், ஆர் நெகட்டிவிட்டி ஆர் வீக்னஸ், எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம தான் லேபிள் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம நிராகரிக்கப்படும் போது அது இன்னொருத்தவங்க மேலே நம்ம திணிக்கிறோம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பேசுறத கேட்கவே மாட்டாங்க, ஆனால் வந்து அவங்க எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு அடுத்தவங்க பேசுகிறத காதில் வாங்க, பொறுமையாக இரு, எப்போ பார்த்தாலும் பொறுமையை பற்றி அவங்க அட்வொகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் வந்து அவங்ககிட்ட அந்த பொறுமை இருக்காது. ஏன்னா அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணலை, அக்செப்ட் பண்ணாததுனால அடுத்தவங்க மேலேயே அவங்க காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு பேர் தான் ப்ரொஜெக்ஷன். ஸோ செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரென்த், நம்மளுடைய வீக்னஸ், நம்மளுடைய கேரக்டர், கேரக்டருடைய பாசிட்டிவ் நேச்சர், நெகட்டிவ் நேச்சர், சோக்கா நம்ம என்ன லேபிள் பண்ணி வச்சுருக்க நெகட்டிவிட்டி, நம்மளுடைய ஷேடோ பார்ட், நம்மளுடைய மூட்ஸ், நம்மளுடைய இம்பல்சஸ், நம்ம எந்த மாதிரிலாம் ரியாக்ஷன் பண்ணுறோம், எந்த மாதிரிலாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், நம்மளுடைய எமோஷன்ஸில் எப்படிலாம் நம்ம வெளிப்படுத்துகிறோம், இதை பற்றின இன் டீட்டெயில், எந்தெந்த எந்தெந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம எப்படிலாம் ரிஃப்ளெக்ட் ஆகிறோம், இதை பற்றின இன் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறது தான் செல்ஃப் அவேர்னஸ்.
நம்மளை பத்தின விஷயங்களை இவ்வளோ டீட்டெயிலாக நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம அதை வந்து பாசிட்டிவ் இது வந்து நாட் பாசிட்டிவ் அப்படிங்கிறத பிரித்து பாசிட்டிவாக நம்மளால் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். லீடர் அப்படின்னா பீப்புள் ஓரியண்டடாக இருக்கணும். ஸோ நம்ம இப்படி நம்மளோட நெகட்டிவிட்டியை நம்ம டாலரேட் பண்ண ஆரம்பித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல தலைவனாக அடுத்த மக்களை நம்ம மக்களை நம்மளால் வழிநடத்தி கூட்டிகிட்டு போக முடியும். அதனால தான் ஒரு லீடர் எமோஷ்னலி இன்டெலிஜென்ட்டாக இருக்கணுங்கிறது. எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, செல்ஃப் அவேர்னஸ்னா என்ன அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸில் பேசியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். இந்த செல்ஃப் அவேர்னஸ் பற்றின ஒரு ஆர்டிக்கல் சின்னதாக பட் ஆங்கிலத்தில் இருக்கும், அதை பற்றின லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நான் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மீண்டும் ஒரு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பற்றி அதில் இருக்க பார்ட் பற்றி நம்ம இன்னும் பேசலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி.